பெங்களூரு அணிக்கு எதிரான மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் 60 ரன்கள் வித்தியாசத்தில் டெல்லி அணி அபார வெற்றி பெற்றது. மும்பையில் பிராபோர் மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த டெல்லி அணி கேப்டன் மெக்லானிங், ஷபாலி வர்மா ஆகியோரின் அதிரடி ஆட்டத்தால் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 223 ரன்கள் குவித்தது. அதிகபட்சமாக ஷபாலி வர்மா 84 ரன்களும் லானிங் 72 ரன்களும் விளாசினர். பின்னர் 224 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களம் இறங்கிய பெங்களூரு அணி 8 விக்கெட்டுகளை இழந்து 163 ரன்கள் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. அபாரமாக பந்து வீசி 5 விக்கெட்டுகளை வீழ்த்தி டெல்லி அணியின் வெற்றிக்கு வித்திட்ட தாரா நோரிஸ் ஆட்ட நாயகியாக தேர்வு செய்யப்பட்டார். மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரின் மற்றொரு போட்டியில் குஜராத் அணியை 3 விக்கெட் வித்தியாசத்தில் உத்தரப்பிரதேச அணி வென்றது. நவி மும்பையில் நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த குஜராத் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 169 ரன்கள் எடுத்தது. அந்த அணியின் ஹார்லின் தியோல் 46 ரன்கள் எடுத்திருந்தார். பின்னர் 170 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய உத்தரப்பிரதேச அணி ஒரு பந்து மீதம் இருக்கையில் 7 விக்கெட்டுகளை இழந்து 170 ரன்கள் எடுத்து த்ரில் வெற்றி பெற்றது. இதன் மூலம் தொடரில் 2வது தோல்வியை குஜராத் அணி பதிவு செய்தது. கடைசி வரை ஆட்டமிழக்காமல் 26 பந்துகளில் 59 ரன்கள் விளாசி அணியின் வெற்றிக்கு வித்திட்ட கிரேஸ் ஹாரிஸ் ஆட்ட நாயகியாக தேர்வு செய்யப்பட்டார். வங்கதேசம் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 3வது மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி சான்டோகிராமில் இன்று நடைபெறுகிறது. இந்திய நேரப்படி இந்த போட்டி காலை 11:30 தொடங்குகிறது. வங்கதேசத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இங்கிலாந்து அணி தற்போது 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் பங்கேற்றுள்ளது. நடந்து முடிந்த 2 போட்டிகளிலும் வெற்றி பெற்று ஏற்கனவே தொடரை கைப்பற்றிய இங்கிலாந்து அணி ஹாட்ரிக் வெற்றியுடன் வங்கதேசத்தை ஒயிட் வாஷ் செய்யும் முனைப்புடன் உள்ளது. அதே நேரம் சொந்த மண்ணில் விளையாடும் வங்கதேச அணி இங்கிலாந்து அணியை வீழ்த்தி 6-0 வெற்றி பெறுமா என்ற எதிர்பார்ப்பு ரசிகர்களிடையே ஏற்பட்டுள்ளது. இரானி கோப்பை கிரிக்கெட் போட்டியில் மத்திய பிரதேச அணியை 238 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி ரெஸ்ட் ஆஃப் இந்தியா அணி கோப்பையை வென்றது. மத்திய பிரதேச மாநிலம் குவாலியரில் நடைபெற்ற இந்த போட்டியில் முதல் இன்னிங்ஸில் ரெஸ்ட் ஆஃப் இந்தியா அணி 484 ரன்களும் மத்திய பிரதேச அணி 294 ரன்களும் எடுத்தன. தொடர்ந்து 2வது இன்னிங்ஸில் ரெஸ்ட் ஆஃப் இந்தியா அணி 246 ரன்கள் எடுத்து ஆட்டம் இழந்தது. இதனையடுத்து 437 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இமாலய இலக்குடன் 2வது இன்னிங்ஸை விளையாடிய மத்திய பிரதேச அணி 198 ரன்களுக்கு ஆட்டமிழந்து தோல்வியடைந்தது. முதல் இன்னிங்ஸில் 213 ரன்களும் 2வது இன்னிங்ஸில் 144 ரன்களும் விளாசி ரெஸ்ட் ஆஃப் இந்தியா அணியின் வெற்றிக்கு வித்திட்ட ஜெய்ஸ்வால் ஆட்ட நாயகனாக தேர்வு செய்யப்பட்டார். மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரில் இன்று நடைபெறும் 4வது லீக் போட்டியில் மும்பை பெங்களூரு அணிகள் மோதுகின்றன. குஜராத் அணிக்கு எதிரான தொடக்க போட்டியில் மும்பை அணி 143 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்று முத்திரை பதித்தது. அதே நேரம் டெல்லி அணிக்கு எதிரான போட்டியில் பெங்களூரு அணி தோல்வியை தழுவியது. இந்த நிலையில் மும்பை பிராண்ட்பூர் மைதானத்தில் இன்று 7:30 நடைபெறும் 4வது லீக் போட்டியில் ஹர்மன் பிரீத் கவுர் தலைமையிலான மும்பை அணியும் ஸ்மிருதி மந்தனா தலைமையிலான பெங்களூரு அணியும் பல பரீட்சை நடத்துகின்றன. இன்றைய போட்டியில் மும்பை அணியை வீழ்த்தி பெங்களூரு அணி வெற்றி கணக்கை தொடருமா என்று ரசிகர்கள் அவளுடன் எதிர்பார்த்துள்ளனர். நடப்பு மகளிர் பிரீமியர் லீக் தொடரில் மும்பை அணியின் வீராங்கனை அம்லியாக்கர் கிரிக்கெட் ரசிகர்களின் கிரஷ் லிஸ்டில் சேர்ந்துள்ளார். மிகுந்த எதிர்பார்ப்பிற்கு மத்தியில் 1வது மகளிர் பிரீமியர் லீக் தொடர் மும்பையில் நேற்று முன்தினம் தொடங்கியது. இந்த தொடரில் இந்திய வீராங்கனைகள் பலர் இருந்தாலும் ரசிகர்களின் மனதை கொள்ளையடித்துச் சென்றதென்னவோ மும்பை அணியில் இடம்பெற்றுள்ள நியூசிலாந்து வீராங்கனை அம்லியாக்கர் தான். குஜராத் அணிக்கு எதிரான முதல் போட்டியில் நடுவரிசையில் களமிறங்கிய அம்லியாக்கர் 24 பந்துகளில் 45 ரன்கள் எடுத்தார். அவரது ஆட்டத்தை விட போட்டிக்கு பின்னர் அம்லியாக்கரின் முகத்தை பார்த்த பல ரசிகர்களும் அவரது அழகில் மயங்கி மனதை துளைத்து விட்டனர். இனி தங்களுடைய கிரஷ் அமேலியாக்கர் தான் என்றும் அவருக்காகவே மும்பை அணி விளையாடும் போட்டியை காண உள்ளதாகவும் சமூக வலைதளத்தில் பதிவிட்டு வருகின்றனர். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியிலிருந்து காயம் காரணமாக விலகிய நட்சத்திர வேகப்பந்து வீச்சாளர் ஜாமிசனுக்கு பதில் இலங்கை ஆல்ரவுண்டர் சனக்காவை அணிக்கு கொண்டுவர கேப்டன் தோனி முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இதுகுறித்த அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கை கிரிக்கெட் அணியின் கேப்டன் சனக்கா பேட்டிங், பந்துவீச்சு என இரண்டிலும் அசத்தலான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வருகிறார். தன்னுடைய திறமையை பலமுறை நிரூபித்தும் கடந்த IPL மினி ஏலத்தில் எந்த அணியும் அவரை தேர்வு செய்யவில்லை. இந்நிலையில் சென்னை அணிக்கு சனக்காவை கொண்டுவர தோனி முடிவு செய்திருப்பது அணிக்கு வலு சேர்க்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வ
விராட் கோலியுடன் தன்னை ஒப்பிடுவதை விரும்பவில்லை என ராயல் சேலஞ்ச் பெங்களூரு மகளிர் கிரிக்கெட் அணியின் கேப்டன் ஸ்மிருதி மந்தனா தெரிவித்துள்ளார். விராட் கோலியின் சாதனைகள் மிகவும் வியக்கத்தக்கது என்றும் அந்த சாதனைகளை தான் நெருங்குவேன் என நம்புவதாகவும் கூறினார். ஆனால் தற்போது அவருடன் தன்னை ரசிகர்கள் ஒப்பிட்டு பேசுவதை விரும்பவில்லை என அவர் தெரிவித்துள்ளார். இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி வீராங்கனை ஸ்மிருதி மந்தனா ராயல் சேலஞ்ச் பெங்களூரு அணிக்காக 3,40,00,000 ரூபாய் ஏலம் எடுக்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது.